சரி, இப்ப தேவன் வந்து இயேசு கிறிஸ்து எப்போ உயிர்த்தெழ வைக்கிறார், எந்த நாள்ல உயிர்த்தெழ வைக்கிறாரு? மூன்றாவது நாள் உயிர்த்தெழ வைக்கிறார். ஏன் மூன்றாவது நாள்ல உயிர்த்தெழ வைக்கணும்? ஏன் வந்து 50வது நாளா இருக்க கூடாது? இல்லனா ஏன் வந்து அதே நாளா இருக்க கூடாது? இல்லனா ஏன் வந்து அதுக்கு அடுத்த நாளா இருக்க கூடாது? ஏன் வந்து எக்ஸாக்டா தேவன் வந்து மூன்றாவது நாள் உயிர்த்தெழ வைக்கணும்? நமக்கு நல்லா தெரியும், வேதத்தில் எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அதற்கு பின்பு என்ன இருக்கு? ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடக்க வாய்ப்பில்லை. ஒரு விஷயம் நல்லா தெரியுது, தேவன் வந்து இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்தெழ வைக்கணும்னு நினைச்சாருன்னா அதிக நாட்கள் கொண்டு போயிருக்க மாட்டார். அதாவது 50 நாளோ 100 நாள்லாம் வச்சிருக்க மாட்டார். எவ்வளவு சீக்கிரம் உயிர்த்தெழ வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தான் என்ன செய்வார், அவரை உயிர்த்தெழ வைப்பார். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இல்லைங்களா, ஒருத்தன் அடிபட்டிருக்கான் இல்லைங்களா, அடிபட்டவனை வந்து பார்த்துட்டு ரோட்ல ஒருத்தன் அடிபட்டிருக்கான் இல்லையா, இருப்பா நல்ல சகுனம் வரட்டும், அது வரைக்கும் நான் உன்னை தூக்க மாட்டேன் அப்படின்னா என்ன செய்வான்? அவன் செத்து போறானே, உங்களை சாகடிச்சு தான் சாவான். டேய், உன்னமும் அதான் போட்டு தள்ளணும் நானே இல்லையா? ஸோ ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது எவ்வளவு சீக்கிரம் உதவுறமோ அது நல்லது இல்லைங்களா? ஸோ மனிதன் நம்மளே அப்படி இருக்கும்போது தேவன் அதை யோசிப்பாரா இல்லையா? கண்டிப்பா யோசிப்பார். அப்போ நிச்சயமாக இயேசு கிறிஸ்து வந்து ஒரு 50வது நாள் இல்லைன்னா அதிக நாள் கழிச்சு உயிர் தலை வைக்கணும்ன்ற தேவனுடைய சித்தமா இல்லை. எவ்வளவு சீக்கிரம் அவரை உயிர்த்தெழ வைக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் உயிர்த்தெழ வைக்கிறது தேவனுடைய சித்தமா இருந்துச்சு. ஆனா எதனால மூன்றாவது நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல என்ன சொல்ற, நான் தான் மேசியா மேசியா மேசியான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். யாருகிட்ட? யூத ஜனங்கள் கிட்ட. ஆனா என்ன செய்யலாம், அவங்க ஒரு முறை கூட ஒத்துக்கொள்ள. ஒரு டைம் வந்து கேக்குறாங்க, நீர் தான் மேசியாவா அப்படின்னா, ஆமா நான் தான் அப்படின்றாரு. அப்ப கேக்குறாங்க, அதுக்கான அடையாளம் என்னன்னு கேக்குறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு அடையாளத்தை சொல்றாரு. பாருங்க, மத்தேயு 12:38-40, மத்தேயு 12:38-40 வரை. அப்பொழுது வேதபாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். பாருங்க, போதகரே, உம்மால் நாங்கள் ஒரு அடையாளத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன அடையாளம் அது? அவர்களுக்கு அவர் இயேசு என்ன சொல்றார், அதற்கு பிரதியுத்தரமாக இயேசு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். என்ன அடையாளம் அது? இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல, மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். பாருங்க, இஸ்ரேல் மக்கள் வந்து, யூத மக்கள் வந்து இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்யறாங்க, டார்கெட் பண்றாங்க இல்லையா? அப்ப என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு அடையாளத்தை காட்டுங்க அப்படின்ற. இயேசுக்கு நல்லாவே தெரியும், இவங்க வந்து என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், நான் தான் மேசியான்றதுக்கு ஒரு அடையாளத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க அப்படின்ற. அது என்ன அடையாளம் அப்படின்னா, எப்படி யோனா வந்து 3 நாள் மீனின் வயிற்றுக்குள்ள எப்படி யோனா இருந்தாரோ, அப்படியாக மனுஷகுமாரனும் பூமிக்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் இருப்பார். இதுதான் அடையாளம் அப்படின்ற. அப்போ ஒரு உண்மையான ஒரு யூதனா இருந்தானா என்ன செஞ்சிருப்பான், இயேசு கிறிஸ்து 3வது நாள் உயிர் தெழுந்த உடனே அவனுக்கு என்ன விசுவாசம் வந்திருக்கும், இவரு தான் மேசியான்ற விசுவாசம் அவனுக்கு வந்திருக்கும். இது ஒரு அடையாளம். ரெண்டாவது இன்னொரு அடையாளத்தை பத்தி இயேசு கிறிஸ்து பேசுறாரு. அது என்ன அப்படின்னா, இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க. நல்லாவே தெரியும், இஸ்ரேல் மக்கள் முதலாவது ஒரு ஆலயத்தை கட்டினாங்க இல்லைங்களா? அது யாரு யார் கட்டின அந்த ஆலயத்தை? சாலமன் கட்டினாரு. அந்த ஆலயம் வந்து அழிக்கப்பட்டுச்சு. யாரால் அழிக்கப்பட்டுச்சு? பாபிலோனியர்களால் அழிக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? அதற்கு பிறகு இரண்டாவது ஆலயத்தை வந்து கட்டுறாங்க. அந்த ஆலயம் தான் ஜெருபாபேலால் கட்டப்பட்ட ஆலயம். அந்த ஆலயத்திற்கு சென்று தான் இயேசு கிறிஸ்து வந்து பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? சரி, இப்போ இந்த இரண்டாவது ஆலயம் எத்தனாவது நாளில் கட்டப்பட்டு முடிக்கப்பட்டுச்சு பாருங்க, எஸ்ரா 6:15. எஸ்ரா 6:15. ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. இந்த இரண்டாவது ஆலயம் எப்ப கட்டி முடிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாக்டா 3 நாள், அதாவது 6வது மாதம் ஆதார் மாசம். நம்ம கையில இருக்க ஆதார் கார்டு கிடையாது. ஆதார் மாசம் 3ஆம் தேதியில் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இந்த ஆலயத்தை வந்து மக்கள் வந்து பிரம்மாண்டமா பாக்குறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து காலத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மக்களை பார்த்துட்டு, இந்த ஆலயத்தை இப்படி பாக்குறீங்களே, இதை இடிச்சு போடுங்க, நான் 3 நாள் என்ன செய்வேன், இந்த ஆலயத்தை மறுபடியும் எழுப்புவேன் அப்படின்ற இல்லைங்களா? பாருங்க, யோவான் 2:16,
பதினெட்டிலிருந்து இருபது வரை. யோவான் 2 பதினெட்டிலிருந்து இருபது வரை. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். பாருங்க, மறுபடியும் அதை தான் கேக்குறாங்க. ஃபர்ஸ்டும் அடையாளத்தை கேக்குறாங்க, அதற்கு யோனாவினுடைய அடையாளத்தை சொல்றாரு. மூன்று நாள் எப்படி யோனா மீனின் வயிற்றுக்குள்ளாக இருப்பாரோ அப்படியாக மனுஷகுமாரனும் பூமியின் வயிற்றுக்குள்ளாக மூன்று நாள் இருப்பார். இரண்டாவது அடையாளம் என்ன அப்படின்னா வாசிங்க. இதற்கு இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், மூன்று நாளைகளுக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். மூன்று நாளைக்குள்ளாக இதை நான் என்ன செய்வேன், எழுப்புவேன் அப்படின்றாரு. அப்புறம் நெக்ஸ்ட் வாசிங்க. அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது, நீர் இதை மூன்று நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அப்புறம் அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். போதும், இயேசு கிறிஸ்து எந்த ஆலயத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு, தன்னுடைய சரீரம் என்னும் ஆலயத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறார் இல்லைங்களா. அந்த ஆலயத்தையும் கட்டி முடிக்க வைத்தது தேவன், இந்த ஆலயம் அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சரீரமாகிய ஆலயத்தையும் மறுபடியுமாக உயிர்த்தெழ வச்சதும் தேவன் தான். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு தேவன் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்குது, அதனாலதான் என்ன சொல்றேன், இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க, நான் என்ன செய்யற மூணு நாள்ல எழுப்பிடுறேன். எப்படி ஆதார் அந்த மாதத்தில் மூன்றாவது நாளில் வந்து அந்த ஆலயம் கட்டப்பட்டு முடிக்கப்பட்டுச்சோ, அப்படியாக என்ன நீங்க அழிச்சாலும் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறேன், மூன்றாவது நாள் இந்த ஆலயம் என்ன ஆயிரும், டக்குன்னு வந்துடும் அப்படின்றார், எழும்பிடுவேன் அப்படின்றார் இல்லைங்களா. இது அவங்களுக்குலாம் புரியல, ஆனா சொல்ல போனா சீஷர்களுக்கே புரியல. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு என்ன ஆகுது, 22 வசனம் வாசிங்க. யோவான் 2:22. அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு, பாருங்க, அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். அப்பதான் எஸ்ராலாம் பாக்குறாங்க, அவங்க கரெக்ட் தான்ப்பா, யோனாவின் விஷயத்த சொல்றாங்க கரெக்ட் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்களுக்கு மறுபடியும் என்ன வந்துருது, விசுவாசம் அதிகமாயிருது. உடனே என்ன செய்யறாங்க, போய் எல்லா இடத்துலயும் போய் பகிரங்கமாக வல்லமையாக சுவிசேஷத்தை போய் அறிவிக்கிறாங்க. என்னன்னா, இவர் தான் மேசியா, இவர் மூலமாக தான் நமக்கு உயிர்த்தெழுதல் இருக்கு, இவரே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக எல்லா இடத்துலயும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த அடையாளங்கள் வந்து வெறும் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் கிடையாது, தன்னுடைய சீஷர்களுக்கும் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருந்திருக்காரு, அதை இலைமறைக்காயா கொடுத்திருக்காரு, காட்டியிருக்காரு. அப்ப ரெண்டு அடையாளங்களை கொடுத்திருந்தார், ஒன்று யோனாவினுடைய அடையாளம், இரண்டாவது ஆலயம் ஜெருபாபேல் கட்டின அந்த ஆலயத்தினுடைய அடையாளம். அந்த இரண்டு அடையாளத்தையும் இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது மூன்று நாள்னு சொல்றாரு. அதன்படி மூன்றாவது நாள் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோட வராரு. அதன் மூலமாக மறுபடியுமாக என்ன இயேசு கிறிஸ்து நிரூபிக்கிறார் அப்படின்னா, நான் தான் மேசியா அப்படின்றத நிரூபிக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து மூன்றாவது நாள் உயிர் தெழுறாரு அப்படின்னா, அந்த அது நமக்கு என்ன சொல்லுது, இயேசு கிறிஸ்து மூன்றாவது நாள் உயிர் தெழுறாரு அப்படின்னா அது நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான பாடம் என்ன, அவர் தான் மேசியா, இதுல குழப்பமே வேணாம் உங்களுக்கு, அதுதான் அங்க கற்றுக் கொடுக்கப்படுது இல்லைங்களா. ஒருவேளை இயேசு கிறிஸ்து ரெண்டு நாள் அப்படின்னா ரெண்டாவது நாளே வந்திருப்பாரு, ஆனா ரெண்டு நாள் சொல்ல மூன்று நாள் சொல்றாரு. ஏன்னா யோனாவினுடைய அடையாளத்தை கொடுக்கிறாரு, ஆலயத்தினுடைய அடையாளத்தை கொடுக்கிறாரு, அவ்வளவுதான் இல்லைங்களா. ஆகவே இப்படியாக தேவன் இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து மூன்றாவது நாள் உயிர்த்தெழ செய்கிறாரு. அப்போ சீஷர்கள் இந்த அடையாளங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு புரியுது, இவர் தான் மேசியான்ட்டு. ஆனா இவ்வளவு விஷயங்களையும் நேரடியாக பார்த்து என்ன செய்யறாங்கன்னா, ரோம சேவகர்கள் போய் பிரதானாசாரியன் கிட்ட போய் சொல்றாங்க, ஓடி போய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே சோல்ஜர்ஸ் என்ன செய்யறாங்க, ஓடி போய் அதிர்ச்சி ஆயிடுறாங்க, இவர் என்ன உயிர்த்தெழுந்துட்டாரு அப்படின்ட்டு போயிட்டு என்ன செய்யறாங்க, பிரதான ஆசாரியன்கிட்ட போய் சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த பிரதான ஆசாரியரும் அங்க இருக்கிற கூட்ட மக்களும் என்ன செய்யறாங்க, ஆ சூப்பர் பா, இவர் தான் மேசியான்னு சொல்றாங்களா, இல்ல என்ன செய்யறாங்க பாருங்க, மத்தேயு 28:11 வாசிங்க. மத்தேயு 28:11 அவர்கள் போகையில் காவல் சேவகர்கள் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோட கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, பாருங்க அப்பவும் அவங்களோட இருதய கடினம் எப்படி இருக்கு பாருங்க, இவர் தான் மேசியான்ட்டு அறிவிக்கப்பட்டுடுச்சு, தெரியுது இவங்களுக்கு, ஆனாலும் மேசியாவே இவங்க எதிர்த்து போராட துணிஞ்சிட்டாங்க இல்லைங்களா. என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு வேற வழி இல்லை,
ஆனால் என்ன செய்யறாங்க, பணத்தை ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்ப பணம் வந்துட்டு இருக்கு, இவங்க தான் பிரதான ஆசாரியன், இவங்களுக்கு மக்கள் வந்து மரியாதை கொடுத்துட்டு இருக்கிறாங்க, காசு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இயேசு தான் மேசியா அப்படின்ற இவங்களுக்கு இருக்க வேண்டிய மரியாதை மகிமை எல்லாம் போயிடும், சீஷர்களுக்கு வந்துடும் அந்த மதிப்பு மரியாதை எல்லாம் அப்படின்னு ஒண்ணு என்ன செய்யறாங்க, அந்த சேவகர்களுக்கு வந்து செட்டப் பண்றாங்க. என்ன செய்யறாங்கன்னா அவங்க கிட்ட காசு கொடுத்து இன்னைக்கும் பண்றாங்க இல்லைங்களா, ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா காசு கொடுத்தா முடிஞ்சு போச்சு, அந்த பார்ட்டி நம்ம செட்டப் பண்ணிடலாம் இல்லைங்களா. காசு தான் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதாவது ரெண்டு விஷயம், மணி பிளஸ் பவர் இல்லைங்களா, மணி பிளஸ் பவர் ஈக்குவல் டு அப்சல்யூட் கரப்ஷனா இருக்கு. சரி ஓகே, ஸோ இவங்க கிட்ட பணம் இருக்கு, அந்த பணத்தை கொடுத்து என்ன செய்யறாங்க, இந்த சேவகர்கள் கிட்ட போய் நீங்க வந்து எல்லாருக்கிட்ட போய் என்ன சொல்லுங்க, ஏசு கிறிஸ்து உயிர் தலெல்லாம் செய்யல, அப்பெல்லாம் தப்பா கூட நினைச்சிடாதீங்க, நாங்கள் நல்லா குரட்டோடு தூங்கிட்டு இருந்தோம், நைட் அவங்க சீஷர்கள் வந்து எடுத்துட்டு ஓடிட்டாங்க அவருடைய பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுது, அப்புறம் தொடர்ந்து வாசிங்க. நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்பந்தப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். இல்லைங்களா, சம்பந்தப்படுத்தி உங்களை தப்பி வைப்போம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அப்புறம் தொடர்ந்து அப்படியே வசதி. அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு, பணத்தை வாங்கிக்கிட்டாங்க, வாங்கிட்டு என்ன செய்யறாங்க, தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதர்களுக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாய் இருக்கிறது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சு இவங்க வந்து பொய் சொல்ல ஆரம்பிச்சாங்க, அந்த பொய் அவர்கள் மத்தியில் என்ன ஆயிடுச்சு, பிரபலம் ஆயிடுச்சு. இன்னைக்கு கூட ஒரு பொய் ஏதாவது ஒன்று சொல்லி மறுபடியும் சொன்னாங்கன்னா அது என்ன ஆயிடுது, மெய்யாயிருது. ஆனால் மாறாக இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்கள் என்ன செய்கிறாங்க, வல்லமையாக சுவிசேஷத்தை போய் பிரசங்கிக்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. நீங்கள் வசனங்கள் எடுத்து வாசிக்கும்பொழுது ரொம்ப தெளிவாக என்ன தெரியும் அப்படின்னா, சீஷர்கள் வந்து வல்லமையோடு கிறிஸ்து தான், இவர் தான் கிறிஸ்து, இவர் மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார், உயிர் தெழுந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வல்லமையாக பகிரங்கமாக என்ன செய்யறாங்க, சீஷர்கள்லாம் போய் பிரசங்கிக்கிறாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் இவங்க என்ன செய்யறாங்க, இன்னொரு கூட்ட மக்கள் அவர் உயிர் தழலன்னு சொல்லிட்டு பிரசங்கிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அதனால சீஷர்கள் என்ன செய்யறாங்க, அவங்களால் முடிந்த அளவுக்கு பலத்தை போட்டு அவங்க கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இப்படியாக இயேசு கிறிஸ்து மூன்றாவது நாள் தேவனால் எழுப்பப்பட்டார், ஆனால் அநேக யூத மக்களால் அவர் வந்து எழுப்பப்படலன்னு சொல்லிட்டு பொய்யை வந்து நம்பினாங்க. ஆனால் சீஷர்கள் மெய்யை விசுவாசித்து அதை வந்து பிரசங்கிச்சாங்க சுவிசேஷமாக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.